ஹை கைஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, கெனிங்டன் ஓல்ட் கிரிக்கெட் ஒன்று நடக்க போகுது லண்டனில். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ட்ராக் ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை தான் இருக்கும், நிறைய ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ட்ராக்ல நிறைய முறை 300 ரன்னுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பாடக்கூடிய டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கூடுதலாக பேட்டிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சேஸ் பண்ணுற டீம் நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சுருக்காங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், இனிஷியலாக அந்த கொஞ்சம் ஸ்விங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே, பிளேயிங் லெவன் ப்ராபல் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ப்ராபல் பிளேயிங் லெவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பிளேயிங் லெவன் டீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக பார்க்கறதுனால சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்திய டீம் பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே வர்றாரு ஓடி ஸ்குவாடில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ஐபிஎல்லில் நல்லா இருந்தது. பஞ்சாப் டீமுக்காக லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். அண்டு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக இந்தியாவில் ஆடுறதை விட ஓவர்சீஸில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், குறிப்பாக இங்கிலாண்டில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் முகமது ஷமி உள்ள வர்றாரு, அது மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் வந்து உள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதை வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ராபிள் பிளேயிங்கில் உள்ள மேபி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், விராட் கோலி அவருக்கு வந்து ஒரு கிராயின் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிற அப்டேட் இதுவரைக்கும் வரலை. ஸோ ஒருவேளை அவர் ஆடலை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அண்டு ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேருமே ஷோராக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இல்லைனா ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் ஆடுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஓடியை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபார்மில் இருந்தார், குறிப்பாக அந்த லாஸ்ட் T20 மேட்ச் வந்து ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ இவருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் 50-50 சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். விராட் கோலி ஆடலை அப்படின்னா, விராட் கோலி ஆடினார் அப்படின்னா, விராட் கோலி ஆடலை அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. அது மாதிரி பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ரீசெண்டாக ஓடிஎஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லலாம் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் ஒரு ஷார்துல் தாக்கூருக்கு முன்னாடி இவரை கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரசித் கிருஷ்ணா அப்படி இல்லைனா ஷார்துல் தாக்கூர் ரெண்டு பேர் பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா ஆடுறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓவராலாக இந்த லெவன் தான் இருக்கும், எந்த இடத்துல சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். பேட்டிங் ஆர்டரும் மோஸ்ட்லி இதான் இருக்கும். விராட் கோலி ஆடல அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 1 டவுனில் ஆடுவார், 2 டவுனில் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜானி பெர்ஸ்டோ, ஜோ ரூட் அண்டு பென் ஸ்டோக்ஸ் மூணு பேருமே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அண்டு மூணு பேர் உள்ளே வந்திருக்காங்க, டீமும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜேசன் ராய், ஜானி பேர்ஷோ ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறதுனால பட்லர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழே தான் ஆடுவார், ஒரு ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து ஆடுவார், லோவர் மிடில் ஆர்டர் பொசிஷனில். ஸோ பட்லர் பொறுத்த வரைக்கும் ஓடிஎல எப்பயுமே யூஸ்வலாக அந்த ரோல் தான் ஆடுவார், T20ஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவார். ஓடிஐ டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஆடும்பொழுது ஃபினிஷிங் ரோலில் தான் ஆடுவார். ஸோ அதுதான் இந்த மேட்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இந்த ப்ராபல் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேபி ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போவாங்களா, மேத்யூ ஃபார்கிசன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை அவர் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கிரேக் ஓவர்டன் அப்படி சாம் கரன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஃபார்கிசன் டீமில் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கூட லெவனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்றபடி இந்த டீம் வந்து இந்த ப்ராபல் பிளேயிங் லெவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூட் சரியான ஃபார்மில் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், குறிப்பாக இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவோ 55க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு, ஒயிட் பால் மேட்சஸ் பெருசாக ஆடலை அப்படின்னாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா ரீசெண்ட் டைமில் நிறைய ஓவர்ஸ் போடுறாரு, பேட்டிங் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு, நிறைய ஓவர்ஸும் போடுறாரு அப்படிங்கிற பொழுது டெஃபினட்டாக வந்து ஹார்திக் பாண்டியாவை நம்ம கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஜானி பேர்ஸ்டோ அவருடைய ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு, டெஸ்ட் மேட்சஸ்லேயே ஓடிஎஸ் மாதிரி ஆடுறாரு, ஓடிஎஸில் 20-20 மாதிரி ஆடுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ரோல், ஏன்னா வந்து
டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 2-1 பொசிஷன், 3-1 பொசிஷன் அந்த மாதிரி ரேஞ்சில் வர்றாரு. ஸோ ஒரு ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதில் வந்து ஓப்பனராக வர்றாரு, ரெட் பால் ஒயிட் பால் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ளஸ் நியூ பாலில் ஆடணும், கொஞ்சம் மூமெண்ட்டும் இனிஷியல் மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி ஆடுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. பட் பேட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் டைமில் வேறு லெவலில் இருந்திருக்கு, அதனால் டெஃபினட்டாக அவருடைய அவரை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லர் ஆவியஸாக ட்ரை பண்ணலாம். புவனேஸ்வர் குமார் மாதிரி பிளேயர் இல்லாது வந்து டெஃபினட்டாக அவருக்கு ஒரு அட்வான்டேஜ், பட் ஃபினிஷிங் ரோலில் ஆடுறாரு, ஸோ அதுதான் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்டு குவாலிட்டி டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால் பட்லர் வந்து எந்தளவுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும், பட் வந்து எவ்வளோ பால்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஷிகர் தவன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கிலாந்து அப்படின்னு வரும்பொழுது டெஃபினட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் அவருடைய லாஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதே கிரவுண்டில் தான் இருந்தது, 2019 வேர்ல்ட் கப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்ட் லீக் ஸ்டேஜில் ஒரு சமையான ஒரு செஞ்சுரி அடிப்பார், அதுக்கப்புறம் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் கப்பிலேருந்து விலகுவார். ஸோ கடைசி மேட்ச் இதே கிரவுண்டு தான், கெனிங்டன் ஓவரில் தான் நடந்தது. ஸோ ஒரு 100 வந்து அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. பட் வந்து அவருடைய கடைசி மேட்ச் இங்கிலாண்டில் ஓடிஎஸில் 100 அடிச்சிருக்காரு. ஸோ அகெயின் அதே மாதிரி ஒரு ஃபார்மை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பட் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வர்றாரு, அது மட்டும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பும்ரா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்ஷன், நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் ஃபஸ்ட்லாம் பவுலிங் பண்ணாங்கன்னா ஸ்லாக் ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்து ஓவர்ஸ் போடுவார். ஓகே, இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லர் ஜானி பேஷோ ரெண்டு பேருமே எடுத்திருக்கேன். ஸோ இதில் பட்லர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேட்டிங் பொசிஷன் கீழே இருக்கிறதுனால அண்ட் குவாலிட்டி டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸும் இருக்கிறதுனால அவங்க நிறைய பால்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் யோசிச்சிங்க அப்படின்னா பட்லரை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனா ஆல்ரவுண்டர்ஸ் மொயின் அலி ஜடேஜா அந்த மாதிரி பிளேயரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நல்ல மூவாக இருக்கும். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் அண்ட் சூரியகுமார் யாதவ் எடுத்திருக்கேன். ஸோ வேறு ஆடுவாரா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான், பட் இருந்தாலும் 50-50 சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். ஸோ இவர் ஆடலை ஒரு வேலை அப்படின்னா இவருக்கு பதிலாக யாரை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் ரூட் எடுத்திருக்கேன், ரூட் வந்து டிஃபால்ட் பிக்கு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபார்மில் கிடையாது ரீசெண்ட் டைமில், குறிப்பாக கேப்டன்சி எடுத்துட்டதுக்கப்புறமே பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வரல இது வரைக்குமே. பட் ஓடிஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆடலாம். ரன்ஸ் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அந்த ரீசன்காக கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு பிளேயர் எடுக்கிறேன்னா கூட எடுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தைரியமாக மூவ் பண்ணலாம். ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிட்டு ஒரு வேறு பிளேயர் எடுக்கிறதுனா ஷிகர் தவான் அகெயின் அவர் எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காரு இங்கிலாண்டில் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சிடர் பண்ணி நான் அவரை வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் ஹார்திக் பாண்டியா, பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேருமே நான் வந்து என்னுடைய டீமில் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருமே டிஃபால்ட் பிக், நிறைய ஓவர்ஸ் போடுவார் ஹார்திக் பாண்டியா. ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2-1 பொசிஷனில் பேட்டிங் வந்துடுவார். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸே எடுத்திருக்கேன், முகமது ஷமி, செகல், ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு சொல்லி மூணு பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஏதாவது ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் டேவிட் வில்லி எடுத்துக்கோங்க. ரீஸ்டோப்லி லாஸ்ட் மேட்ச், லாஸ்ட் டி20 மேட்ச் நல்லா பண்ணதுனால நிறைய பேர் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி எடுக்கிறனா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பால் கொஞ்சம் நின்று வந்தது, அதனால் ஃபேஸ் இல்லாமல் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல ஹெல்ப் கிடைச்சது. ஸோ மேபி இந்த ட்ராக் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் நான் என்னுடைய டீமில் எடுக்கலை. டேவிட் வில்லி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயே ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஸோ அதனால் மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லாக் ஓவர் பவுலர் அப்படின்னு பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் தான் ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் ஸ்லோ ஓவர் போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமில் என்னுடைய கேப்டன் அபேசா ஜோ ரூட் தான், வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து வேறு யாரெல்லாம் டீமில் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. லிவிங்ஸ்டன் ஆகட்டும், மொயின் அலி ஆகட்டும், ஏன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா ரெண்டு பேரும் குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ் கூட. கிரேக் ஓவர்டன் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக யாரும் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணலாம், ஏன்னா நியூ பாலில் டெஃபினட்டாக அவருக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதை வச்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டீசெண்டாக பேட்டிங்கும் ஆடுவார். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ஒரு ஆப்ஷனாக நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஓடிஎஸில், ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பவுன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இவருக்கு ஹெல்ப் இருக்கும், விக்கெட்ஸும் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பந்த் மாதிரி பிளேயரை நான் என் டீமில் எடுக்கல, அகெயின் இங்கிலாண்டுக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான், டாப் ஆர்டரில் வேர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா மேபி ரிஷப் பந்த் ஓரளவுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நின்று நிதானம் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது, சில சமயங்களில் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார். ஸோ டெஃபினட்டாக அவரை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஜடேஜாவும் கன்சிடர் பண்ணலாம். ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, பேட்டிங் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம்.
ஓகே. இந்த ஃபைனல் டீமில் அண்ட் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.